அஸ்ஸலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள ப்ளாகில் என்னென்ன பார்க்க போகிறேன்னா, முக்கியமாக ரெசிபி பார்க்க போகிறேன். இப்போது மாதிரி ரெசிபி பார்க்க போகிறோம். அதே விட இன்னொரு முக்கியமாக என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து அருவா ஃபாத்தியா ஓதணும். இன்றைக்கி நான் வந்து ஷாபான் மாதத்தோட கடைசி நாள், ரம்லான் மாதத்தோட முதல் நாள், அதாவது வந்து டே பிஃபோர் ரம்லான், அன்றைக்கி வந்து அருவா ஃபாத்தியா ஓதணும். நிறையா பேருக்கு வந்து அருவா ஃபாத்தியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான். நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு முன்னாடி சென்றவங்க, வஃபாத்தானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கேதர் பண்ணி யாசின் ஓதி நம்ம அவங்களுக்காக ஹதியா செஞ்சு அவங்களுக்காக துவா கேட்டோம். ஸோ அந்த நாள் வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து எப்படி எப்படி ஓதணும், நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து போன வருஷமும் வந்து இதை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நான் சமைக்கிறேன். நான் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சைட் டிஷ் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ கேரட் வந்து திருவிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிலோ கேரட் வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கிலோ கேரட்டில் வந்து முக்கால் கிலோ கேரட் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பச்சடி செய்ய போகிறோம். அதாவது கேரட் இனிப்பு பச்சடி, கேரட் ஹல்வா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பச்சடிக்கு வந்து நான் முக்கால் கிலோ கேரட் திருவி எடுத்து வச்சுருக்கேன். கால் கிலோ கேரட் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கீர் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் சட்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கலக்க வேணாம், ஏன்னா எண்ணெய் கலந்துட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இல்லை அப்படி எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணுன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு, பட்டை வந்து கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்புக்கு உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னே, முழு முந்திரி பருப்பு வந்து எப்போதும் வந்து விலை கூடவாக இருக்கும், உடச்ச முந்திரி பருப்பு வந்து எப்போதும் விலை கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து உடச்ச முந்திரி பருப்பு தான் பிடிக்கும், ஏன்னா நிறையா கிடக்கிற மாதிரி இருக்கும், அந்த டிஷ்ஷஸில் வந்து நிறையா கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து விலை கூட கொடுத்து முழு முந்திரி பருப்பு வாங்கி உடைக்கிறதுக்கு பதிலாக நியாயமான விலையில் உடச்ச முந்திரி பருப்பே கிடைக்கும்போது அதுவே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உடச்ச முந்திரி பருப்பு வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு கை நிறையா போட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் உடனே வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி இனிப்புக்கு வந்து கிஸ்மிஸ் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கிஸ்மிஸ் வந்து சேர்த்துட்டு அது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது செவந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் வந்து அதாவது ஒன்று ரெண்டு முந்திரி பருப்பு கடந்தால் பரவாயில்ல, நம்ம கேரட்டை போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதாவது வந்து ஃபுல்லாக மூடி வைக்க வேணாம், கொஞ்சம் நீக்கின மாதிரி மூடியை போட்டு மூடி வைக்கும்போது அந்த ஆவிலே வந்து தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா வந்து கேரட் வந்து வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு எதுவுமே நம்ம இப்போ சேர்க்க வேணாம், நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அது நெய்யிலே வந்து கேரட்டு ஃபுல்லாக நல்லா பெரட்டிட்டு இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு அடுப்பு வந்து மெதுவாக வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அது வந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கேரட் கீருக்கு வந்து நம்ம வந்து கேரட்டை வந்து வெட்டிடலாம். அருவாக்களுக்காக இந்த மாதிரி நம்ம யாசின் ஓதி ஹதியா செய்கிறது நம்ம வருஷம் ஃபுல்லாக எப்போ வேணாலும் செய்யலாங்க, எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம். இப்படி பர்டிகுலராக ஒரு நாள் செய்யணுங்கிற அவசியம்தான் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பம் எல்லாமே சேர்ந்து ஒரு கேதரிங் பண்ணி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும். இது வந்து ஹதீஸில் இருக்கா, இந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்லாம் வந்து நிறையா பேர் நினைக்கலாம். ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஃபாத்தியா, அதாவது ஃபாத்தியா யாசின் ஓதி நம்ம முன்னால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து ஹதியா செய்யும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் வந்து இந்த நல்ல விஷயத்தை நல்ல விஷயமாகவே எடுத்துக்கலாம். மேற்கொண்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேரட் வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு பாலில் வந்து போட்டு நம்ம வந்து அதை வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம அது வேகிறதுக்குள்ளார நம்ம கேரட் பச்சடிக்குள்ளே கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அதில் கொஞ்சம் பாலை ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து பால் வந்து ரொம்ப ஊற்ற வேணாம், அந்த கேரட் வந்து கவர் ஆகிற அளவுக்கு ஊற்றலாம். ஏன்னா கேரட் வந்து இப்போ பாதி வெந்துருச்சு, இப்போ பாலில் வந்து அதை நல்லா மசிட்டோம். இதோட வந்து கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம சீனி போட போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ இதென்ன கொஞ்சம் வேக ஊற்றுவோம். இந்த பால்லேயே வந்து கேரட் வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பால் எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து இன்னொரு கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி போட்டு நம்ம அதை வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாலில் வந்து கீருக்கு கேரட் வேக போட்டோம் இல்லையா, இதுக்கு உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து அடிக்கணும். இப்போ நம்ம கேரட் வந்து பால் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சர்க்கரை அச்சவளம் கூட சேர்க்கலாம், ஆனால் வந்து அச்சவளம் வந்து அந்தளவுக்கு வந்து சுல்லுன்னு வந்து இனிப்பு எடுத்து கொடுக்காது, அதனால் வந்து நான் வந்து சீனி சேர்க்குறேன். இப்போ வந்து சீனி சேர்த்துட்டு நம்ம வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த சூரியகாந்தி வெதர்னு சொல்லுவாங்க இல்லையா சீடு, அது சேர்த்தா கூட கேரட் பச்சடிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அது இல்லை, அதனால் நான் வந்து சேர்க்கலை. இப்போ வந்து பால் வந்து நல்லா ஆறிடுச்சு, கேரட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து மலேசியாலேயே வந்து நல்லா வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இந்த கேரட் கீர் எதுக்கு சரினா, வீட்டுக்கு வந்தவொடனே கேரட் கீர் கொடுக்கலாம், அப்புறம் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு தொட்டுக்கவையாக வந்து கேரட் பச்சடி இருக்கட்டும், அதாவது இனிப்பு கேரட் பச்சடி, அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த சாப்பிட்டு முடிச்சேன்னா பாயாசம், இது மூணு கொடுக்கலாம் அப்படின்னா அது வீட்டில் செஞ்சிட்ருக்குறேன். ஸோ இந்த பேலன்ஸ் பால் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் பால் வந்து நம்ம பேஸ்ட்டு கேரட் வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து கலந்துட்டு அதோடு வந்து மிக்சியை நல்லா அலசி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு பால் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுவோம். அது வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே, அதாவது சூடு வந்துகிட்டு இருக்கும்போதே வந்து தேவையான அளவு வந்து சீனியை சேர்த்துட்டு ரொம்ப திரவிடான்னு கொதிக்க வேணாம். அதாவது ஒன்று ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கேரட் பச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து இதில் பால்கோவா சேர்க்க போகிறோம், அதாவது ஸ்வீட் பால்கோவா தான். அந்த ஸ்வீட் பால்கோவா சேர்க்கும்போது அந்த கேரட் பச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து செய்யலாம், ஆனால் வந்து இந்த பால்கோவா வந்து சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. பால்கோவா சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், சேர்க்காமல் செய்யும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. எது பெஸ்ட்னா வந்து பால்கோவா சேர்த்து செய்யும்போது தான். இப்போ பால்கோவா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பும் திராட்சையும் அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கேரட் ஸ்வீட் பச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னா, இந்த கீர் வந்து நம்ம வந்து சூடாகவும் வந்து சாப்பிட்லாம், நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ஆக்சுவலி வந்து ஜில்லுன்னு சாப்பிடும்போது தான் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எப்போதும் வந்து இனிப்பு வந்து எப்போதும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் இனிப்பு வந்து நல்லா ஒசாராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சீனி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஜில்லுன்னு வந்து ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேரட் கீர் வந்து நோம் திறக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், ஏன்னா வந்து நோம் திறக்கும்போது இதில் நம்மளுக்கு பால் இருக்குது, கேரட் வந்து நல்ல ஒரு நல்ல வைட்டமின், அதனால் வந்து உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கும். அதனால் வந்து இது வந்து நம்ம நோம் திறக்கிறதுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கேரட் கீர் வந்து நீங்கள் வந்து விருந்துக்கு மட்டும் இல்லாமல் நோம் திறக்கவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருவா ஃபாத்தியா வந்து நம்ம ஓதுறதுல இன்னொரு ஒரு பெனிஃபிட்னா வந்து எப்போதுமே வந்து ஒரு ஜெனரேஷனுக்கு மேலே வந்து நம்ம யாருக்கும் தெரிகிறது இல்லை. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எனக்குன்னா வந்து என்னோடய தாத்தா பாட்டி மட்டும்தான் தெரியும், அவங்களோட அம்மா அத்தா வந்து எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அருவாக்கல் ஃபாத்தியா ஓதும்போது நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம தாத்தா பாட்டியே அவங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி ஜெனரேஷன் எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரிகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இந்த அருவா ஃபாத்தியா வந்து ஒரு நல்ல என்ன சொல்வது, பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் அவங்க வந்து யார் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அருவா ஃபாத்தியாவில் வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சாம்பிராணி போட்டுட்டு, இப்போ சாம்பிராணி போடுறது நம்மளுக்கு எப்போதும் ஒரு வழக்கம்தானே, ஒரு ஸ்பெஷலாக அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சாம்பிராணி போட்டுட்டு இப்போ வந்து பசங்க வந்து சாப்பாடு வாங்க போயிட்டாங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபோனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ பசங்க வந்து அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருச்சு. ஸோ பசங்க வந்து சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இப்போ பசங்க வந்து வந்து வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ஓத ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் எல்லாருமே வந்து நம்ம சேர்ந்து சாப்பிட்றலாம் நம்ம. அப்படியே அப்புறம் இன்னொரு என்னென்னா வந்து எல்லோரும் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப இடையில ரொம்ப நேரம் பார்க்கவே இல்லை. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே உக்காந்துட்டோம், அதாவது எங்களை மறந்து பேசிக்கிட்டே உக்காந்துட்டோம். அப்புறம் ரொம்ப லேட்டாகிடுச்சு. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு லோகரத்தில் ஆரம்பிச்சிட்டு பசி வந்துருச்சு. அதனால் வந்து சரி யாசின் வந்து அப்புறம் ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிள்ளைங்கள் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு, அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யாசின் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பாடுக்கு முன்னாடி யாசின் ஓதலான்னு இருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு யாசின் ஓதலான்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரொம்ப வெயில், அதுவும் இல்லாமல் வந்து வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து சாப்பிடும்போது, அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா வந்து கண்டிப்பாக வாஜிபாக வந்து ஜூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாயசம் நல்லா வெந்துருச்சு, அதுக்கு வந்து முந்திரி பருப்பையும் தாளிச்சு ஊற்ற மறந்துட்டேன் நான். ஸோ என் நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பையும் வந்து போட்டுட்டேன். இது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து இதுக்கும் ஆக்சுவலி வந்து இதுக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து பால்கோவா நான் போட்டேன் நான், இந்த பாயசத்துக்கும் கொஞ்சம் பால்கோவா போட்டேன், அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து யாசின் ஓதிடலாம். அடுத்தது நம்ம ஃபேமிலியில் வந்து துருக்கி போயிருந்தாங்க. துருக்கி போய்ட்டு முத நாள் முத நாள் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து துருக்கி டிலைட் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த சாரி பக்லவா வாங்கிட்டு வந்தாங்க, துருக்கிஷ் டிலைட் வந்தாங்க. அதாவது நம்ம எல்லாம் நினைப்போன்னா வந்து பக்லவாக்கும் பக்லாவுக்கு ஃபேமஸ் வந்து அரப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் உண்மையிலேயே வந்து பக்லவாவுக்கு ஃபேமஸ் வந்து துருக்கிஷ் தாங்க, சாரி துருக்கி தான். நீங்கள் வந்து துருக்கிக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த துருக்கிஷ் டிலைட் மட்டும் இல்லாமல் பக்லவாவும் வந்து வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் வந்து துருக்கியில் பக்லவா. என்னை பொறுத்த வரைக்கும் துபாய் சவுதி அதை விட வந்து துருக்கியில் தான் பக்லவா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து யாசின் ஓத ஆரம்பிச்சிட்டோம்.
இன்ஷால்லாம் வந்து இந்த வருஷம் நீங்கள் ஓதலைனா கூட அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓதுங்க. யாசின் ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து ரம்ஜான் மாதம் நைட்டு ரம்ஜான் இல்லையா, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் லைட் அடிச்சு விட்டுட்டு நாங்கள் தராவியா தொழுறதுக்கு நேராக வந்துடுவோம், பள்ளிவாசலில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு நைட் வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து லைட் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன்னா வந்து எப்போதும் மாதம் மாதம் பிளேட் மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான் வீட்டில். அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விலாக் பார்க்குறவங்களுக்கு. சரி நோன்புக்கும் வந்து இந்த பிளேட் மாற்றிடலாம், ஏன்னா ஏற்கனவே உள்ள பிளேட் வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஆர்லெஸ் ஆகிடுச்சி எது பிளேட் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீங்காய் எல்லாத்தையும் வந்து கழுவி எல்லாம் காய வச்சுட்டு இப்போ வந்து புதுசாக வந்து பீங்கானை எடுத்துகிட்டு அதையும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லோரும் வந்து தொழுவ போய் தொழுகிற இடத்துல மீட் பண்ணோம். தொழுகிற இடத்துல மீட் பண்ணிவிட்டு வந்து சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தராவியா தொழுது முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி நைட்டு இந்த இப்போ சாப்பிடும்போது கிட்டத்தட்ட மணி வந்து 11:30 மேலே ஆயிடுச்சு. மலேசியா வந்து 24 hours ரெஸ்டாரண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம். இன்ஷால்லா இந்த வ்ளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் ரமதான் கரீம், ரமலான் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு கைர், நன்றி.